ஆளுநர்களுக்கு நீதித்துறை பாடம் எடுத்துள்ளது என பேரறிவாளன் வழக்கின் தீர்ப்பை சுட்டிக்காட்டி தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். சென்னை திருவான்மியூரில் திமுக அரசின் ஓராண்டு சாதனை விளக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், மாநில அமைச்சரவையில் ஆலோசனையின் பேரில்தான் கவர்னர் செயல்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கவர்னர் தன்னிச்சையா செயல்பட முடியாது, அவருக்கு ஒன்றும் கொம்புலாம் முளைச்சில்லை, தன்னிச்சையாக எந்த விஷயமும் நடத்த முடியாது. அமைச்சரவையின் ஆலோசனையின் பேரில் தான் அவர் செயல்பட முடியும் என்பது சுப்பிரமணி சொல்கிற விஷயம் இல்லை, திமுக மேடை மட்டுமே சொல்கிற விஷயம் இல்லை, இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தின் மாண்பமை நீதி அரசர்கள் சொல்லியிருக்கிற விஷயம். பள்ளிக்கல்வித்துறைக்கு தமிழக அரசு சுமார் 37,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற கல்லூரி விழா ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சட்டமன்ற வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் தற்போது 10,300க்கும் மேற்பட்ட பள்ளி கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும், அடுத்த 5 ஆண்டுகளில் பள்ளிகளில் கழிப்பிடங்கள் உட்பட 18,000 கட்டிடங்கள் கட்டப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 36,895.89 கோடி இதுவரைக்கும் சட்டமன்ற வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள். நெல்லை மாவட்டம் அடைமிதிப்பான்குளம் கல்குவாரியில் பாறைகளுக்கு இடையில் சிக்கியிருந்த 5வது நபரின் சடலம் 30 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று கல்குவாரியில் பாறைகள் சரிந்து விழுந்ததில் 6 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். இதில் 2 பேர் உயிரோடு மீட்கப்பட்ட நிலையில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் செல்வகுமார் என்பவருடைய உடல் பாறைகளுக்கு அடியில் சிக்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாறைகள் வெடிவைத்து தகர்க்கப்பட்டு மீட்கப்பட்ட செல்வகுமாரின் உடல் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜரான பிரபல தமிழ் திரைப்பட இயக்குநர் சங்கரிடம் அதிகாரிகள் 3 மணி நேரம் விசாரணை நடத்தினர். தமிழின் முன்னணி இயக்குநரான சங்கர் நேற்று மாலை 5 மணியளவில் தனது வழக்கறிஞரோடு சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வந்தார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் இயக்குநர் சங்கரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. பெற்றோர் இந்திய குடியுரிமையை துறந்து சிங்கப்பூர் குடியுரிமையை பெற்றாலும் வயிற்றில் சிசுவாக இருந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை பெற உரிமை உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த 1998 இந்திய குடியுரிமையை துறந்து சிங்கப்பூர் குடியுரிமை பெற்றபோது தாயின் வயிற்றில் 7.5 மாத சிசுவாக இருந்து தற்போது மேஜரான பிரணவ் ஸ்ரீனிவாசன் குடியுரிமை கோரி வழக்கு தொடர்ந்தார். அதில் மேஜரான பின்னர் 2017 இந்திய குடியுரிமை கோரி சிங்கப்பூரில் உள்ள இந்திய தூதரகத்தில் விண்ணப்பித்ததாகவும் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி அனிதா சுமந்த் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, பெற்றோர் குடியுரிமையை துறந்த காலகட்டத்தில் வயிற்றில் சிசுவாக இருந்த குழந்தை இந்திய குடியுரிமையை மீண்டும் பெறுவதற்கு உரிமை உள்ளது என கூறினார். மேலும் குடியுரிமை வழங்க மறுத்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோடு டீடைல்டா ஸ்டாண்டிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.